ஹை கைஸ், இன்னைக்கு தான் இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோடு. இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ட்ராமால அவங்க விளையாடுற அந்த கேமுடைய பேர் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. இந்த கேம் பேர் என்னன்னா ஒன் மியூசி எரினா. சைனால இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம். நம்ம இந்த ட்ராமால பார்த்த மாதிரியே உண்மையா இந்த கேமுக்கு நிறைய கிளப்லாம் இருக்கு. சோ இப்ப ஃபைனல் எபிசோடுக்குள்ள போயிடலாம். அவன் அடிக்கடி வெளியே போறதுக்கான காரணம் யாருடைய பிரச்சனை சால்வ் பண்றதுக்காக தான். இதெல்லாம் தெரிய வந்த அப்புறம் தான் எல்லாருக்குமே உண்மை என்னன்றதே புரியுது. இவ்வளவு நேரம் திமிரா பேசிட்டு இருந்த கேட்டை நம்ம ஜீச்சாங் கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறான். நம்ம எல்லாருமே ஒரே டீம்ல தானே இருக்கோம், நீ ஏன் இங்க யார்கிட்டயுமே இந்த விஷயத்த ஷேர் பண்ணாம தனியாவே ஹேண்டில் பண்ற? கேட் ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிச்சிடறான். நம்ம டீம்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு ப்ராப்ளம்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து தானே ஹெல்ப் பண்ணணும். அப்ப இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு மேலயும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்படி இவன் எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து போகும்போது மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் போய் தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம நம்ம கேட் கடைசியனுடைய முடிவு மட்டும் சொல்றோம். இந்த டைம் நடக்க போற நேஷனல் மேட்ச்ல கண்டிப்பா நம்ம டீம் வின் பண்ணி ஆகணும். ஒரு ப்ரொஃபஷனல் கேமர் ஆனப்புறமும் கூட என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு சப்போர்ட் இல்ல. நேஷனல்ல மட்டும் நம்ம டீம் வின் பண்ண முடியாம போச்சுன்னா அதுல இருந்து ரிட்டையர் ஆகிடுவேன். அப்ப சபிதா அவனை சமாதானப்படுத்துறான், கண்டிப்பா நம்ம மேட்ச்ல வின் பண்ணதான் போறோம். இந்த ஒரு டீம் தான் ஜீச்சாங்கல போக்கஸ் பண்ணி சரியா கேம் விளையாட முடியல. இப்பதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு இல்ல. இதுக்கப்புறம் நம்ம டீம் உடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்க போகுது. யூமின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது மேனேஜர் ரியோக்கு கூட ஒரு டவுட் வந்துருது. அந்த பொண்ணு யாவ நம்ம டீமுக்குள்ள வந்த அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குதா? ஒருவேளை நம்ம டீம்ல அந்த பொண்ணு ஜாயின் பண்ணாம இருந்திருந்தா எல்லாமே சரியா நடந்திருக்குமான்னு தெரியல. இதை கேட்டுதான் நம்ம யூமின், அந்த பொண்ணு நம்ம டீமுக்குள்ள வந்த அப்புறம் தான் எல்லா விஷயமும் சரியா நடக்குது. இது வரைக்கும் எத்தனை மேட்ச்ல நம்ம வின் பண்ணிருக்கோம், மத்தவங்க நம்ம டீமை பாக்குற விதமே மாறிடுச்சு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஜீச்சாங்க கையில அடிபட்டிருக்குல்ல, அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவனுடைய ரூம் கதை ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா அவன் லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்கான். யாவ நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன், நீ கொஞ்சம் தனியா விடுன்னு சொல்ல ஹீரோனு அவங்க கதவுக்கு வெளியே உட்காந்து இவனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, நீ பிளான் பண்ண மாதிரி எப்பவுமே எல்லா விஷயமும் நடந்துராது. நீ தனியாவே இவ்வளவு பெரிய விஷயத்த ஹேண்டில் பண்ணிருக்க, நீ உனுடைய டீம் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கணும். ஒருவேளை நேஷனல்ல மட்டும் நம்ம வின் பண்ணாம கேட் நம்ம டீம் விட்டு போயிட்டா கடைசி வரைக்கும் என்னாலதான் டீம் விட்டு போயிட்டான்னு சொல்லி நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டே தான் இருந்தாகணும். இப்படி அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம ஜீச்சாங்கும் டோர் ஓபன் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோயின ஹக் பண்ணிடுறோம். ஒரு வழியா அவனுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருது. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு மீட்டிங், டீம்ல இருக்க எல்லா மெம்பர்ஸையும் கூப்பிட்டு நம்ம ஜீச்சாங் தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நாளா நான் பழைய மாதிரி இல்ல, அதே மாதிரி நேத்து நடந்த மேட்ச்ல என்னால சரியா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயத்த உங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருந்தது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு மொத்த டீம் மெம்பர்ஸ் முன்னாடி மன்னிப்பு கேட்டுறான். நம்ம சபியால அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவன் அழுதுட்டே ஓடி வந்து நம்ம ஜீச்சாங்க ஹக் பண்ணி, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒரு மேட்ச்ல நம்மளால வின் பண்ண முடியாம போனா நம்ம ஒண்ணு ஸ்கில்டான பிளேயர்ஸ் இல்லன்னு அர்த்தம் இல்ல. எல்லாரும் அவங்கிட்ட பேசிடுறாங்க, கேட் மட்டும் எங்கேயோ பாத்துட்டு இருக்கான். அப்ப கே அவனை பார்த்து, இப்ப நீ எதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு மார்னிங் நீ தான் எங்கிட்ட புலம்பிட்டு இருந்த, ஜீச்சாங்க உனக்கு கால் மெசேஜ் எதுவும் பண்ணல அப்படின்னு. அடுத்த செகண்டே அவனை அழுதுட்டே வந்து நம்ம ஜீச்சாங்க ஹக் பண்ணி சாரி சொல்லிடுறான். ஒரு வழியா டீம்ல இருக்கிற எல்லாருமே பழைய மாதிரி ஒன்னாகி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜீச்சாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஜீச்சாங் ரியோ அப்புறம் ஹீரோயின் மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. கிஃப்ட் அனுப்புறேன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை பண்ணி இப்ப போலீஸ் கிட்ட மாட்டி இருக்காங்கல்ல. அந்த பொண்ணு மோமோடைய அப்பா அம்மா தான் இவங்களை வந்து மீட் பண்ணி மன்னிப்பு கேக்குறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரி நம்ம ஜீச்சாங்கால அதெல்லாம் ஏத்துக்க முடியல. உங்க பொண்ணு எவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிருக்கா, நீங்க இதை வந்து சாதாரணமா சொல்றீங்க? எங்க டீம்ல இருக்க ஒரு பொண்ணுடைய இமேஜஸ் ஃபைல் பண்றதுக்கான எல்லா வேலையும் உங்க பொண்ணு பண்ணிருக்காங்க. அவங்க பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சாதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறோம். அப்ப ஹீரோயின்காக இங்க வந்திருக்க லாயரும் மோமோவை பத்தி சில விஷயங்களை சொல்றாரு. இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்ல, அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை அப்படிதான் பண்ணிருக்காங்க. உடனே நம்ம ஜீச்சாங்க, அப்ப அந்த பொண்ணு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு ஃபைன் கட்டிட்டு வர்றதுதான் சரியா இருக்கும். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற எல்லா விஷயமும் சோசியல் மீடியால ஷேர் ஆகிட்டு இருக்கு. உண்மை என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் எல்லாருமே ZGDX குரூப்க்கும் நம்ம ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அங்க இருந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்ம ஹீரோனும் ஜீச்சாங்க ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுடைய அம்மா கால் பண்றாங்க. இப்பதான் எங்களுக்கு நியூஸ் கிடைச்சது, அவனுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு இல்ல. ஜீச்சாங்க கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப கேமுக்கான பிராக்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, நான் கண்டிப்பா ஒரு நாள் வீக்கெண்ட்ல அவனை கூப்பிட்டு வரேன்னு சொல்றாங்க. போன வச்சுட்டு நம்ம ஹீரோன் அவங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னதும் அவனும் சரின்னு சொல்றான். வீக்கெண்ட்ல ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ரொம்ப நேரமா அவனுடைய அம்மா மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. யாருடைய அப்பா என்ன பண்றாருன்னு பார்த்தா கேம் விளையாடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல ஒரு புது சிஸ்டம் வாங்கி கனெக்ட் பண்றதுக்காக வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்த அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட், ஒருவேளை நீங்க இது எனக்காக தான் வாங்கி வச்சிருக்கீங்களான்னு கேட்க, அப்படிலாம் இல்ல, இதை நான் எங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன். என்னுடைய அம்மாவும் இப்ப எல்லாம் நல்லாவே கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்காக தான் இது. இப்ப அந்த சிஸ்டம் எடுத்து ப்ராப்பரா செட் பண்றதுக்கு நம்ம ஜீச்சாங் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அங்க கிச்சன்ல நம்ம ஹீரோன் கிட்ட அவனுடைய அம்மா பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்ற விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணவே இல்ல. நான் ஸ்டார்டிங்ல நினைச்சேன் கண்டிப்பா நீ ஜீச்சாங்க கரெக்டா இருப்பேன்னு. அங்க சிஸ்டம்ல செட் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம ஜீச்சாங் கிட்ட ஹீரோனுடைய அப்பா வந்து பேசிட்டு இருக்காரு. என்னுடைய பொண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் ஃபீல் பண்ணுவான், ஏதாவது ஒரு விஷயத்துல அவனாலதான் மிஸ்டேக் தெரிய வந்தா அப்புறம் அவ்வளவுதான். யாரு உன் கூட இருக்கிறதுனாலதான் சந்தோஷமா இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ப்ரொஃபஷனல் கேமர், உன்னுடைய லைஃப்ல நீ நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருக்கலாம். உன் லைஃப் பார்ட்னரா யாரு உனக்கு சரியா இருப்பாளன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஜீச்சாங் கொஞ்சம் கூட யோசிக்காம, யாவ மட்டும்தான் என்னுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கிறதுக்கான சரியான பொண்ணு, உங்க பொண்ணை நினைச்சு நீங்க கவலைப்பட வேணா, அவனுடைய லைஃப் நல்லா தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற விஷயங்களை கேட்டு நம்ம ஹீரோனும் சந்தோஷம்
சந்தோஷப்படுறாங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட வேணும்னே நம்ம ஹீரோயின் ஜீச்சாங் கிட்ட அதே டாபிக் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எங்க ரூம்ல எங்க அப்பா கிட்ட என்ன பேசிட்டு இருந்த, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். லைஃப் பார்ட்னரா இருக்க நான் தான் சரியான ஒரு பொண்ணு, நீ கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமா பாத்துப்பன்னு சொல்லியிருந்த போல இருக்கு. அப்ப ஜீச்சாங்க உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு ஆமான்னு சொன்னது எல்லாமே உண்மைதான் சொல்றோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஜிம்யாங்க மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. இப்பதான் ஜிம்யாங்க அவங்க லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வரப்போற யங்ஸ்டர்ஸ்க்கு இ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஆப்ஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேமிங் ஃபீல்டுக்குள்ள வந்த அப்புறமும் கூட அச்சீவ் பண்ண முடியும்ன்றதை உங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நான் இதுக்கப்புறம் அந்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய மேட்ச் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நம்ம ஜீச்சாங்குடைய டீம், அப்புறம் அந்த யோக்குடைய டீம், சீக்கியன் மூணாவது ஒரு டீம், இவங்களுக்குள்ளதான் காம்படிஷன் டஃபா போயிட்டு இருக்கு. கரெக்டா ஒரு நாள் நம்ம ஜீச்சாங்குடைய டீமுக்கும் அந்த சீக்கிய டீமுக்கும் மேட்ச் நடக்க போறதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து நல்லா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணதுனால நடந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ZZDX தான் வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ணி முடிச்சது நம்ம ஜீச்சாங். பிரேக் டைம்ல போய் ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துல நின்று சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த ஸ்டெப்ஸ் வழியா யாங் நடந்து வந்து நம்ம ஜீச்சாங்க பார்த்து பேச ஆரம்பிக்கிறோம். இது கோயின்சிடன்ஸ் தெரியல, ஸ்டார்டிங்ல கூட நம்ம இதே இடத்துல தான் மீட் பண்ணோம். பதிலுக்கு நம்ம ஜீச்சாங், ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, உன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டுக்கும் உனக்கும் இதே இடத்துல தான் பிரச்சனை நடந்துட்டு இருந்தது இல்ல, ஆனா என் லைஃப்ல நடந்த நல்ல விஷயமா இதை எடுத்துக்கிறேன். யாங் எங்களுடைய டீமுக்கு வந்த அப்புறம் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸே அதிகமாச்சு. அதே மாதிரி நான் எதிர்பார்த்த என்னுடைய லைஃப் பார்ட்னரும் கிடைச்சிட்டான். இப்படி ஒரு பொண்ணு உன் லைஃப்ல நீ மிஸ் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனல் ரவுண்ட்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இவன் பேசிட்டு போறதெல்லாம் பாக்குற யாங்க்கு கடுப்பா இருக்கு. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது, ஜீச்சாங் மேல இருக்கிற கடுப்புல யாங் நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிடறான். இதனாலயே நடந்த ஃபைனல் மேட்ச்ல வின் பண்றது அந்த யாங்குடைய டீம் தான். எல்லாம் முடிஞ்சதும் டீம் மெம்பர்ஸ் சொன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஜீச்சாங் சோகமா இருக்கான்றத பாத்துட்டு என்னாச்சு நீ ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போதுதான் அவனே சொல்றான், நான் பேசாம அமைதியா இருந்திருக்கலாம் போல இருக்கு, அந்த யாங்க போய் தனியா மீட் பண்ணி சில விஷயங்களை பேசினதுனால இப்படி நடந்துருச்சு, நான் பேசினதெல்லாம் கேட்ட அவன் கடுப்பாக இருப்பான் கண்டிப்பா. உடனே ஹீரோயின், நம்ம இன்னும் நடந்த மேட்ச்ல தோக்கல, பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு ஈக்குவலா தான் இருக்கு, அதனால தேர்ட் ரவுண்ட் கண்டிப்பா வைப்பாங்க, அதுல நம்ம எப்படியாவது வின் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு நடுவில் நீ ரெஸ்டும் எதுவும் போகாத, அந்த யாங்க நீ தேவையில்லாம மீட் பண்ணி பேசினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும், அதனால போகாத. ஹீரோயின் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இவன் மறுபடியும் வெளியே தான் போறான். அவன் அப்படியே ஒரு இடத்துல லாக் பண்ணி, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, உண்மையாவே நீ சாக்லேட் சாப்பிடறதுக்காக மட்டும்தான் வெளியே போறியான்னு சொல்லி அவன் ட்ரெஸ் செக் பண்ணி பார்த்தா உண்மையாவே சாக்லேட் இருக்கு. பதிலுக்கு நம்ம ஜீச்சாங்க, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயும் கூடவா. இப்படி உங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கிற விஷயங்கள மொத்த டீமும் வெடிக்க பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்லியிருந்த மாதிரி எப்படியும் ஃபைனல் ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது. கடைசியில ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஜீச்சாங்க இந்த மேட்ச் வின் பண்ணி தந்ததும் சந்தோஷத்துல அவன் எல்லாரும் முன்னாடி ஹீரோயின் கிஸ் பண்றாங்க. ரெண்டு டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க மீட் பண்ணி பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. ஆக்சுவலா இதுக்கப்புறம் எந்த டீம் அதிகமான ஸ்கோர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க நேஷனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். கடைசியா மேட்ச் எந்த ரெண்டு டீமுக்கு வருதுன்னா நம்ம ஜீச்சாங்குடைய டீமுக்கும் அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யோக்குடைய டீம் இருக்குல்ல, இவங்க ரெண்டு பேருக்கு தான் காம்படிஷன் நடக்க போகுது. இன்னைக்கான மேட்சை முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வரும்போது ரியோ இவங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்து தராரு. இவங்களை வெல்கம் பண்ற மாதிரி ஒரு கார்டு அப்புறம் ஒரு சாக்லேட், அவ்வளவுதான். ஃபைனல்ஸ்ல நாங்க செலக்ட் ஆகிட்டோம், மத்த டீமுக்கு இதுக்கே ஒரு பெரிய கிஃப்ட் தருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சின்ன கிஃப்டே போதும்னு நினைக்கிறேன். நேஷனல்ல வின் பண்ண அப்புறம் ஒரு பெரிய செலிபிரேஷன் பண்ணிடலாம். ஒரு மீட்டிங் ரெடி பண்ணி மேனேஜர் ரியோ மொத்த டீம் கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம கிடைச்சிருக்க ஒரு நல்ல சான்ஸ், சரியா பிராக்டிஸ் பண்ணுங்க. மத்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிறது, வெளியே போறது அதெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே போய் சாப்பிடறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்க இந்த யோகோடி டீம் கிட்ட ரீசெண்டா நடந்த மேட்ச்ல ஒரு டீம் தோத்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே போகும்போது டீம் கேப்டன் வந்து ரியோ மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். போன வருஷம் நடந்த நேஷனல்ல நீங்க தான் வின் பண்ணிருக்கணும், அதனால இந்த டைம் எப்படியாவது வின் பண்ணுங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங்லேயே பாத்துருப்போம்ல, போன வருஷம் நடந்த நேஷனல்ல தான் நம்ம லீயால சில ப்ராப்ளம் எல்லாம் நடந்திருக்கும். அவன் நேஷனல்ல கலந்துக்க முடியாம போனதுனால மொத்த டீமும் விளையாடாமலே தோத்திருப்பாங்க. எல்லாரும் பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து போகும்போது இப்ப நம்ம ஜீச்சாங்குடைய டீம் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பிரச்சனையும் நடக்க கூடாது, சாம்பியன்ஷிப் நம்ம இந்த டைம் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கட் பண்ண ஃபைனல்ஸ் நடக்க போற அந்த நாள் வந்துருச்சு. பஸ்ல இருந்து இறங்கி எல்லாருமே உள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜீச்சாங் கிட்ட ஹீரோயின் பேசிட்டே வராங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணும்போது இப்படிதான் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணேன், தூரத்துல இருந்து நான் உன்ன பாக்கும்போது நீ என்ன திரும்பி பாத்துட்டு நடந்து போயிட்டு இருந்தேன், இப்ப எல்லாருமே உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க வெளியே எங்கேயாவது போலாம், டைம் குள்ள வந்துடணும். ரியோ இப்படி சொன்னதை கேட்டதும் நம்ம ஜீச்சாங் ஹீரோயினை பார்த்து, சரி நம்ம எங்க வெளியே போலாம், ஏதாவது ஷாப்பிங் மாலுக்கு போலாம், அங்க போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கும். ஆனா பதிலுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ல இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு. உனக்காக செலவு பண்றதுக்கு என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, ஆனா நீ எதுவும் பண்ண மாட்டேன், என்கிட்ட 10 யுவான் இருந்தா கூட அதுல 9.5 யுவான் நான் உங்ககிட்ட தான் தருவேன், அந்த 0.5 எதுக்காகனா உனக்காக சாப்பாடு வாங்கி பேக்கப்க்கு வைக்கிறதுக்கு, ஏன்னா உனக்கு எப்ப பசிக்கும்ன்றது எனக்கு தெரிய மாட்டேது. எல்லாருமே உண்மை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஜிம்மியாங் கிட்ட இருந்து கால் வருது, எதுக்காக இன்னைக்கு நம்ம ஹீரோனுடைய பர்த்டே, ஆனா இந்த விஷயம் அவனுடைய ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும், என்ன இன்னைக்கு செலிபிரேஷன் ஏதாவது இருக்கா இல்லையா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ இந்த விஷயத்தை பத்தி சொல்லல, ஜீச்சாங்க தெரியாதான்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோனும் தெரியாது, எங்க டீம்ல இருக்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது, தயவு செஞ்சு நீ ஜீச்சாங்க கிட்ட இதை மட்டும் சொல்லாத, அவனுக்கு தெரிஞ்சா பயங்கரமா ஏதாவது செலவு பண்ணி கிஃப்ட்ல வாங்கி தருவோம், அப்புறம் அவனுடைய பர்த்டேல அதே மாதிரி
ஒரு கிஃப்ட் என்னால வாங்கி தர முடியாம போயிடுச்சுன்னா ஹீரோயின் போன் பேசி முடிச்சிட்டு வந்து பார்த்தா சபி எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணி வச்சிருக்கான். அவன் பாத்திருக்க அந்த வேலையில அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுது. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அவனை செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவனை போய் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அது எப்படின்னு தெரியல, உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் புதுசு புதுசா பிரச்சனை வருது. நீ இப்ப நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி கேக்கும் போது நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது குக்கீஸ் கிடைக்குமா, யாவ இவங்க யாரும் வாங்கிட்டு வர மாதிரி எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஹீரோனுடைய பர்ஸ் எடுக்கும் போது ஜீச்சாங். அவங்க கையில இருந்து அதை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடும். ஏன்னா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது நம்ம ஜீச்சாங் அவனுடைய பர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். இவனும் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு பே பண்றதுக்காக நம்ம ஹீரோனுடைய பர்ஸ் ஓபன் பண்ணா கரெக்டா அவனுடைய ஐடி கார்டு தான் கையில மாட்டுது, அதுல இருக்கிற டேட் ஆஃப் பர்த் பாத்துறான். அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப நம்ம ஹீரோன் ஸ்டே பண்ணி இருக்கிற இடத்துக்கு போனதும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவனுடைய பர்த்டே ஸ்பெஷல், எந்த ஒரு விஷயமும் நடக்கல. சரி இன்னைக்கு டே முடியறதுக்குள்ள நம்ம விஷ் மட்டும் பண்ணிடலான்னு சொல்லி அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கேக்கு கிஃப்ட் அது இதுன்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு வராங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய பர்த்டே இன்னைக்குதான்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேக்கும் போது நம்ம ஜீச்சாங்க உண்மையை சொல்லிடுறோம், உன் ஐடி கார்டுல இருக்க டேட் ஆஃப் பர்த் வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன், இன்னைக்குதான் உன்னுடைய பர்த்டேன்னு ஹீரோயினும் உன கிஸ் பண்ணிட்டு கண்ணு மூடி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி நம்ம ஜீச்சாங்க ஒரு செயின் வாங்கி பிரசென்ட் பண்றோம். இந்த வருஷம் உன்னுடைய பர்த்டே கிஃப்ட் அந்த செயின் இருக்கட்டும், ஆனா நெக்ஸ்ட் இயர் முடியறதுக்குள்ள கண்டிப்பா நீ வெட்டிங்கான ஒரு டைமண்ட் ரிங் எதிர்பார்க்கலாம். மேனேஜர் ரியோ எல்லாருக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்து பிரசென்ட் பண்றாரு. நாளைக்கு நேஷனல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் இருக்கு, இது கண்டிப்பா ஒரு லக்கியான பொருளா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். நைட் ஃபுல்லா டீம்ல இருக்கிற எல்லாருமே பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு செம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க லைஃப்ல இந்த பர்த்டேவை மறக்கவே முடியாத அளவுக்கு கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு வழியா நேஷனல் சாம்பியன்ஷிப்கான மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தயங்கி தயங்கி நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் ஜீச்சாங் தான் போய் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றான், இந்த மேட்ச் எல்லாம் நினைச்சு பயப்படாது, எனவே கண்டிப்பா வின் பண்ண போறது நம்ம டீம் தான். இப்ப இங்க நடக்க போற காம்படிஷனே நம்ம ஜீச்சாங்குடைய டீமுக்கு யோக்குடைய டீமுக்கு தான். கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணும்போது வேணும்னே அந்த யோக்கு நம்ம ஹீரோனுடைய கேரக்டர் எடுத்துறோம். அவங்க இவ்வளவு நல்லா பிராக்டிஸ் பண்ணது எல்லாமே அந்த ஒரு கேரக்டர்ல தான். இப்ப புதுசா ஒரு கேரக்டர் வச்சு அவங்க விளையாட ஆரம்பிச்சா மேட்ச் கண்டிப்பா உங்களுக்கு டஃபா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹீரோனை ஹேண்டில் பண்ற மாதிரி டீம்ல இருக்கிற மத்த பிளேயர்ஸ் நல்லாவே விளையாடிட்டு இருக்காங்க. நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்றது நம்ம ஜீச்சாங்குடைய டீம் தான். இது எல்லாமே லைவா தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஹீரோனுடைய அப்பா அம்மா அதே மாதிரி ஆபீஸ்ல அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் கூட சேர்ந்தோம் ஜீச்சாங்குடைய அம்மா கூட மேட்ச் தான் பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல செகண்ட் ரவுண்டும் ஆரம்பிக்கிறாங்க, ஆனா இப்ப எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. இந்த மேட்ச்ல ஜீச்சாங்குடைய டீம் விட அந்த யோக்குடைய டீம் தான் அதிகமா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. பிரேக் டைம்ல ரெண்டு டீமுடைய கேப்டனும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, இந்த டைம் கண்டிப்பா டிராஃபி வின் பண்ண போறது நாங்க தான். செகண்ட் ரவுண்ட்ல எங்க டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தல இப்படிலாம் நம்ம ஜீச்சாங்க பார்த்து என்னுடைய ஃப்ரெண்ட் டெலக் பேசிட்டு இருக்கான், அவனும் சும்மா இருக்கிற மாதிரி இல்ல. செகண்ட் ரவுண்ட்ல மட்டும் தான் எங்க டீம் வின் பண்ண முடியாம போயிருக்கு. பைனல் ரவுண்ட்ல பாக்கலாம். பைனல் மேட்சும் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கு. மேட்ச் முடியற மாதிரியே இல்ல, எல்லா பிளேயர்ஸுமே டஃப் கொடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற இன்டைரக்டா நம்ம ஜீச்சாங்க கண்டிஷன் போட்டு இருக்காங்க, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கடைசி சான்ஸ், யாரும் எந்த ஒரு ரீசனும் சொல்லாதீங்க, ரெஸ்ட் ரூம் போலாமா வேணாமனு யோசிக்கிறது, கை வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது. இதை கேட்டதும் நம்ம ஜீச்சாங் நீ கரெக்டா தான் சொல்ற, எனக்கு அந்த மாதிரி இப்ப எந்த ஒரு தாட்டும் இல்ல, ரொம்ப நேரமா இந்த கேம் பிளே போயிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே டயர்டா ஃபீல் பண்றாங்க, அதனால இப்ப வேற வழி இல்ல. டீம்ல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவங்களே அவங்க என்கரேஜ் பண்றாங்க. இந்த மேட்ச பாக்கிறதுக்காக வந்திருக்க ஜிம்யாங் யார பத்தியும் கவலைப்படல, எழுந்து நின்னு கத்திட்டு இருக்காங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் டீம்ல இருக்கிற எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஜீச்சாங்குடைய டீம் தான் இந்த நேஷனல்ல வின் பண்றாங்க. ZGDX குரூப் தான் வின் பண்ணிருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதும் டீம்ல இருக்கிற எல்லாருமே செம சந்தோஷமா இருக்காங்க. சபி அப்புறம் லீ நேஷனல்ல வின் பண்ண சந்தோஷத்துல அங்கேயே செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஜீச்சாங்க அப்புறம் ஹீரோனுடைய பேரண்ட்ஸ் இவ்வளவு பெரிய மேட்ச்ல அவங்க பசங்க வின் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது இவங்களுக்கே பெருமையா இருக்கு. என்னதான் வின் பண்ண முடியலனாலும் யோக் நம்ம ஜீச்சாங்க மீட் பண்ணி கங்கராட்ஸ்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, காம்படிட்டர்ஸ் அதை விட முக்கியம் ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஸ்டேஜ்ல அந்த டிராஃபியை வாங்கிட்டு அங்கேயே ஒரு பெரிய செலிபிரேஷனே போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க, இப்ப நம்ம ஜிம்யாங்கும் அஜயோக்கும் மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. கடைசியா அவங்க பொக்கேவை தூக்கி போடும்போது கரெக்டா நம்ம ஹீரோன் கையில வந்து விழுந்துருக்கு. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள நம்ம ஹீரோனுக்கு மேரேஜ் நடக்க போகுது. இந்த டிராமோடைய ஸ்டார்டிங்ல கூட அவங்களுக்கும் ஜீச்சாங்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி அவங்களே பாத்துருப்பாங்க. இதெல்லாம் இப்ப அவங்க திங்க் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஜீச்சாங்க அங்க நடந்து வரோம். சோ இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமாவும் முடியுது. இதுல நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பாத்துருப்போம், இதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ சீக்கிரமா அடுத்த டிராமா ஸ்டார்ட் ஆகிடும், சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிராமால மீட் பண்ணலாம். டேக் கேர் அண்ட் சீ யூ கைஸ்.